அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, கல்வித்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அரசின் அதிகாரிகளே, அலுவலர்களே, இங்கே எதிர்களை வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் சிறப்புரை ஆற்றுவேன் என்று சொன்னார்கள். நான் சிறப்புரை ஆற்றவரல, சுருக்க உரை ஆற்ற வந்திருக்கிறேன். அதிகமாக பேசக்கூடாது. வகுப்பில் கூட உங்களுடைய ஆசிரியர்கள் நீங்கள் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தால் பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. கவனிங்க கவனிங்கன்னு சொல்லுவாங்க. பாடத்தை கவனிங்க கவனிங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை, எப்போதுமே பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலில் என்னுடைய திறமையை அதிகமாக காட்டும். ஆக அந்த உணர்வோடு நான் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. சரியாக 10 மணிக்கு சட்டமன்றம் கூடும். கேள்வி நேரம் 1 மணி நேரம். அதற்கு பிறகு சில பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுவும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் கல்வி பிரச்சனை பற்றி ஒரு முக்கியமாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கிறேன். அந்த பிரச்சனை பேசணும். நான் என்ன பிரச்சனை தெரியும், நீட்டு பிரச்சனை. நீட்டினுடைய காரணத்தினால, நீட்டு தேர்வின் காரணத்தினால ஏழை எளிய மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் மருத்துவ கல்வியை எட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஆக அதை தடுத்து நிறுத்தணும், அதற்கு குரல் கொடுக்கணும். அது பற்றி சட்டமன்றத்துக்கு நான் இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏனென்றால் இங்கிருந்து நான் இப்போ சென்று கோட்டைக்கு போவதற்கு, சட்டமன்றம் கொடுக்குற அந்த கோட்டைக்கு செல்வதற்கு ஒரு 1.5 மணி நேரம் நிச்சயம் ஆகும். ஆகவே நேரத்தின் அருமை கருதி நான் அதிக நேரம் பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ இல்லை, ஆட்சியில் இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருந்தாலும் சரி, பொறுப்பில் இல்லாட்டாலும் சரி, இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம்னா, அரசு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, கட்சி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, உங்களை போன்ற மாணவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் இருந்துட்டு தான் போகிறது என்னுடைய வழக்கம். அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் முழுசாக இப்போ கூட மடிக்கணினி இங்கே வழங்க போகிறோம். ஆக அதை முழுமையாக தந்துட்டு போகணும்னு தான் எனக்கு ஆசை. அதாவது அந்த ஆசையோட தான் நீங்களும் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் இப்போ அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறேன். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிக்கு வந்தாங்கன்னா, அரசு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஒரு 4 பேர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, முழுசாக முழுமையாக கொடுத்துட்டு போகணும். அப்போதான் அது முறையாக இப்போ எல்லாருக்கும் சேரும் என்ற அந்த நிலையில் அதை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தவிர்க்க முடியல. முக்கியமான பிரச்சனை நீட் பிரச்சனை. சட்டமன்றத்தில் 0 வரும்னு சொல்லுவாங்க. நேரம் இல்லா நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்தி தான் அதை பேச முடியும். அது கேள்வி நேரம் முடிஞ்சதும் வந்துடும். ஆக கேள்வி நேரம் சரியாக 10 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. ஆக இந்த நிலையில் நான் இங்கே அதிக நேரம் பேச முடியாமைக்காக உள்ளபடியே வருத்தப்படுறேன். நீண்ட நேரம் உங்களிடத்தில் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாமைக்காக நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம தொகுதி, எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் முடிவுக்கு தான் இருக்கிறோம். அதனால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க. என் மேலும் நிச்சயம் கோபம் வராது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆக அந்த உணர்வோடு இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆக இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள், எந்த லட்சியத்தோடு எந்த உணர்வோடு நீங்கள் ஒரு கொள்கையை உள்ளத்தில் பதிவு வச்சிருக்கிறீங்களோ, அந்த லட்சியம் அந்த கொள்கை நிறைவேற வேண்டும், அதனை வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நிலையில் இருந்து நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். நாட்டினுடைய வருங்காலம் நீங்கள் தான். ஆக உங்களை எதிர்நோக்கித்தான் இந்த நாடு காத்திருக்கிறது. காத்திருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு நீங்கள் துண்டாற்ற பணியாற்ற, உங்களுடைய கடமையை நிறைவேற்றி தர சிறப்பான கல்வியை நீங்கள் கற்க வேண்டும். கற்பதற்கு நீங்களுடைய
எண்ணங்களை உணர்வுகளை நீங்கள் அதற்கேற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அன்போடு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.